தேங்க் யூ. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க என்னுடைய சீனியர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் எல்லாருக்குமே பிக் ஹாய். எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி கிளாடியேட்டர், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், எல்லாம் பிரேவ் ஹார்ட், நிறைய படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அவங்களோட பீரியடில் அவங்களோட இமேஜினேஷனில் பண்ண படங்கள் சில இது இருக்கும், சில ரொம்ப புரிச்சிக்கணுங்கான படங்களாக இருக்கும். நம்மளுக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம நாட்டில், தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியா முழுவதும் அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. அதிலிருந்து ஏதாவது ஒரு கதையில் வந்து நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் கேரக்டராக ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரேன்னு நினச்சேன். என்னோட கனவு கதாபாத்திரம் ஆதித்ய கரிகாலனாவே நான் என்னை செலக்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு ஒரு பயமாக கொஞ்சம் இருந்துச்சு, ஏன்னா இந்த கதாபாத்திரம் வந்து நல்லா பண்ணணும், ரொம்ப எல்லாம் எல்லாரோடையும் நினப்பிலையும் இருக்கிற ஒரு கதாபாத்திரம். அந்த புக் கல்கி சார் எழுதின புக் வந்து எல்லாருமே படிச்சிருக்காங்க, அதில் வந்து நம்ம வந்து அதுக்கு கரெக்டாக ஜஸ்டிஸ் பண்ணுவோமான்ற ஒரு சின்ன ஒரு ஆதகம் இருந்துச்சு. ஆனால் மணி சார் அவங்க டீமு எல்லாமே இது மாதிரி ஒரு நல்ல டீம் யாருக்குமே கிடைக்காது, எந்த ஒரு நடிகருக்கும். அது ஒரு கனவு டீம், அதில் நானும் இருக்குன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. சுபாஷ் சார் வந்து இந்த இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தேவை. அண்ட் அதுக்கும் மேலாக நான் வந்து தனியாக ஹீரோவாக பண்ணிகிட்ருப்பேன், மேபி பிதா மகன்ல சூர்யா கூட பண்ணியிருக்கேன், மஜால அப்படின்னு அது மாதிரி சில படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்டார் காஸ்டோட நான் பண்ணதில்லை. நிறையா ஆட்கள் இங்கே மேடையிலும் இருக்காங்க எல்லாரும். இப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா பருத்திவீரன் பார்த்து நான் வேந்தேன். அந்த மாதிரி ஒரு படம், அவர் பண்ண படங்கள் எல்லாமே, கைதி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப கனமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார் அந்த ஒரு முதல் படத்துலேயே பண்ணது. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகரோட ரவி வந்து எனக்கு பிரதர் மாதிரி. பட் எப்போவுமே தீபாவளியாக இருக்கட்டும், பேராண்மையாக இருக்கட்டும், டிக் டிக் எல்லா படங்களுமே ஐ யூஸ் டு லவ் இட். ஈவன் கோமாளி வந்து நான் ட்ரெய்லர் பார்த்துட்டே நான் ரொம்ப வியந்தேன். அந்த மாதிரி இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், இஸ் கோட் அ வெரி குட் காமிக் சென்ஸ் அவரோட ஒர்க் பண்ணுறது. த்ரிஷா சாமியிலே ஒன் ஹர் ஃபர்ஸ்ட் ஹிட், ஐ திங்க் வாஸ் தட் யுவர் ஃபர்ஸ்ட் ஹிட், அந்த படத்தில் ஆரம்பித்து வினை தாண்டி வருவாயா, எவ்ரி ஃபில்ம் வாஸ் ஹர்ஸ் ஹேஸ் பின் சம்திங் ஸ்பெஷல். போகிற ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. பார்த்திபன் சார் புதிய பாதையை பார்த்ததுலேருந்து ஐ ஆல்வேஸ் தாட் தட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் எவர் மேட். அண்ட் அப்போலேருந்தே அவரோட கவனத்தில் நான் இருந்திருக்கேன். இன்ஃபேக்ட் அவர் ஹவுஸ்ஃபுல் கூப்பிடும் போது கூட அதுதான் ஒரு முக்கிய காரணம், அந்த படத்தில் நான் நடிக்கணும்னு எனக்கு நான் ஆசைப்பட்டது அந்த ஒரு படம் அவர் பண்ணதுனால தான். விக்ரம் அஃப்கோர்ஸ், கும்கி அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் நதர் மேஜிக், இஸ் ரெண்டு பேருமே ஒரே பேர். ஸோ ஐ கேன் அவாய்ட் நாட் லவ்விங் ஹிம் அண்ட் ஹிஸ் பர்சனாலிட்டி அண்ட் வாட் ஹி டஸ் இன் மூவிஸ். ஷீ இஸ் அ பூங்குழி, லக்ஷ்மியை ரொம்ப நிறைய படங்கள் மலையாளத்தில் பண்ணிவிட்டு அவங்களும் ஒரு இதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், நல்ல ரோல். அந்த பாட்டு பார்க்குற போதே எனக்கு ரொம்ப ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஐ ரியலி லைக் இட். அண்ட் சோபிதா அஃப்கோர்ஸ், மேட் இன் ஹெவன் அதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் ஆல் ஆஃப் தம், இத்தனை ஆர்டிஸ்ட். ஜெயராம் சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கார், ஒவ்வொரு கதாபாத்திரமும் இதில் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சாங்க, ரஷீன் ரஹமான் எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாரோடையும் திருப்பி நம்ம நடிக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் இதெல்லாம் முடிச்சு இந்த ரவுண்டெல்லாம் முடிச்சு நம்ம திருப்பி இங்கே வரும்போது பார்த்தா இவ்வளோ ஒரு வரவேற்பு எல்லா ஊர்லேயும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா, பெங்களூரு, பாம்பே எல்லா ஊர்லேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேசுகிற போது கொஞ்சம் அவங்க தயக்கத்தோடு தான் கேட்டாங்க, புரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரும் போகும்போது நம்மளை பற்றி சோழர் இதில் பற்றி எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவங்க வாயால் அவங்க சொல்கிற போது என்ன பொன்னியின் செல்வன் வந்து போனியின் செல்வன் சொல்லுவாங்க, அது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு திருத்தணம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, தவிர எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். அண்ட் இங்கே வரும்போது நம்ம பார்த்தா இந்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். எனக்கு கொஞ்சம் நியூஸ் வந்துச்சு திருவிளையாடலாம் அதுக்கப்புறம் தான், இப்போ வந்து ஆக்சுவலாக எல்லா வயசும் மூணு ஜென்ரேஷன்ஸ்லேருந்து வந்து படம் பார்க்கணும்னு ஆவலாக இருக்காங்கன்னு நினைக்கிறங்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சர்வர்ஸ் கிராஷ் ஆகிருக்கு, நிறைய பேர் வந்து தியேட்டருக்கே போய் புக் பண்ணுறாங்கன்னு கேட்குற போது ஒரு பக்கம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப ஒரு சின்ன ஒரு பயம் தான் இருக்குது. பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் மட்டும்தான், கொஞ்சம் வேண்டுகோள், தியேட்டர் ஓனர்ஸ் ப்ளீஸ், இப்போ வந்து இந்த ரொம்ப நாள் கோவிடுக்கு அப்புறம் யோசித்து பாருங்கள், நிறைய பேர் எஸ்பெஷலி வயதானவர்கள் வந்து இந்த படத்துக்காக வராங்க, அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் கொடுக்குது. அட் சேம் டைம் ஒரு சின்ன ஒரு ஒரு அக்கறையும் இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அவங்களுக்கு எந்த ஹெல்ப் செய்ய முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். தியேட்டர்ஸில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவங்களால் வர முடியுமோ, எங்கள் அம்மாவும் வரப்போகிறாங்க, ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு நோக்கத்துலையும் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் யூ த ஜென்ரேஷன்ஸ் அதர் தி ஓல்டர் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி கமிங் பேக் டு த தியேட்டர் இந்த படம் பார்க்குறதுக்காக. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகணும், இல்லை ஒரு ஹிட் ஆகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே வந்து இது ஒரு தமிழ் படம், இது வந்து ஒரு நம்மளோட கலாச்சாரத்தில் ஒரு மையமாக வச்சு வந்த ஒரு கதை. இந்த கதையில் வந்து சும்மா அது போர், இந்த ஹிஸ்ட்ரி அப்படிலாம் கிடையாதுங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து
முக்கியமாக லவ் காதல் தான் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மைய கருவாகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருடைய காதலையும் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிறது, தங்கச்சியும் அண்ணன் இருக்கிறது, தந்தைக்கும் அந்த மாதிரி நிறைய. அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப ஒரு நெருப்பாக எரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து ஆதித்ய கரிகாலனோட லவ். அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த காதலுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒவ்வொரு காட்சியிலும் நான் நடிக்கிற போது டைரக்டர்கிட்ட சொன்னது அது மட்டும்தான், அவளை யோசிச்சுப்பாரு அப்போ நீ என்ன பண்ணுவேன், நீயே அந்த வேதனையில் இருக்க எப்போவுமே எல்லா காட்சியிலும் அந்த வேதனையில் இல்லை அந்த சந்தோஷத்தில் தான் நான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பேன். ஸோ இட்ஸ் அபவுட் லவ் அண்ட் ஐ திங்க் இது ஒரு சிறந்த ஒரு காதல் காவியமாக தான் அமையு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்டு ஆன் த சேம் டே டுமாரோ ஆன் த 30th விக்ரம் வீதாஸ் ஆல்சோ ரிலீஸிங். ஃபுல் பவர் டு யூ கைஸ். இவங்களும் தமிழ்லேருந்து போன புஷ்கர் காயத்ரி தமிழ்லேருந்து ரெண்டு படங்கள் இப்போது நார்த் இந்தியாவுக்கு போகுது பார்த்தீங்களா. So I just want to say that it's a very proud moment for all of us, and hats off to you guys. Do a good job, and that's it. Thank you. Thank you so much, sir. Thank you.